ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிபி யூடியூப். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயக்குனர் ஆர்டிஎம் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற காவல்துறை உங்கள் நண்பன் என்கிற படத்தை பத்தி. இந்த படத்துல சுரேஷ் ரவி, ரவீனா ரவி, மிம்மி கோபி என்கிறவங்க நடிச்சிக்கிறாங்க. படத்துக்கு மியூசிக் ஆதித்யா அண்ட் சூர்யா என்கிற ரெண்டு பேர் தான் கம்போஸ் பண்ணிக்கிறாங்க. படம் ஒஃபிஷியலா 27 நவம்பர் 2020 தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்குது. பட் இந்த படத்தை பத்தி பார்த்தோம்னா, இந்த படம் வந்து ரியலான ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். என்னன்னா, ரீசெண்டாக கூட ஒரு 5 மந்த்ஸுக்கு முத வந்து ஒரு கேஸ் கூட நீங்க ரியல் கேஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபீனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் என்கிற ரெண்டு பேர் வந்து போலீஸ் அடிச்சே கொன்னதை, அந்த மாதிரி ஒரு ரியலான ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். படத்துடைய கதையை பார்த்தோம்னா, ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற ஒரு பையன் தன் மனைவியோட ஒரு சாதாரண ஒரு லைஃப் வாழ்றான். அவன் வெளிநாட்டு போகணும்னு ஒரு ஆசையில இருக்கிறான். சடனா தன் மனைவியை வந்து ஒரு திருடர்கள் கூட்டம் கொள்ளையடிக்கிறாங்க, அபியூஸும் பண்றாங்க. அந்த கோவத்துல வந்து அவன் என்ன பண்றான்னா, போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறான். ஸோ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது இவன் வந்து ஹெல்மெட் போடாம பைக்ல போறான். இதுல வந்து போலீஸ் அவனை வந்து வேற ஒரு பிரச்சனையில சிக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் எதிர்த்து பேசி, அதுக்கப்புறம் போலீஸ் இவனுக்கு அடிச்சு இவனை வந்து ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. கோவத்துல அந்த போலீஸ் இவருக்கு என்ன பண்றாங்க அண்ட் இவருடைய லைஃப்ல இவருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்கிறதான் இந்த காவல்துறை உங்கள் நண்பன் என்கிற படம். இந்த படத்தோடைய ஸ்டோரியை ஃபுல்லா நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளவு பெரிய ஸ்டோரி உள்ள ஒரு படம் இல்ல, ஒரு சின்ன ஸ்டோரி. படத்தோடைய கதாநாயகனா நடிச்ச சுரேஷ் ரவி, கதாநாயகியா நடிச்ச ரவீனா ரவி, ரெண்டு பேரும் அவங்களுக்கு தரப்பட்ட கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட இயக்குனர் ஆர்டிஎம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இருந்துட்டு இப்ப இந்த படத்தை எடுத்துக்கிறாரு. அவருடைய டெபியூ மூவின்னு கூட சொல்லலாம் இந்த படம். ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ ஸ்கோரா 6.1 out of 10 தரேன். இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த படத்தை பார்க்கலாம். பட் ஓவர்சீஸ் அண்ட் வேற ஸ்டேட்ல இருக்கிற மக்களுக்கு பைரசி சைட்ஸ்ல தான் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதிஃப் யூடியூப் சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுவரை உங்களிடமே இந்த வீடியோ பெறுவது உங்கள் தான் ஆதிஃப்.